ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்சர் நம்ம சேனலுக்கு உங்களுக்கு அனுப்பிட்ருக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏ கன்சிலிங் வந்து மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் நாம போடக்கூடிய இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காதீங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து நாங்களாம் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணலாம் சரியா ஆனால் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சீட் வந்து எங்கேயுமே இருக்காது ஏதாவது ஒரு அதாவது ஒன்றத்துக்காகாத காலேஜும் நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி காலேஜஸில் இருக்கலாம் மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில காலேஜஸில் இந்த ரவுண்ட் த்ரீயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த நீட் கவுன்சிலிங்காக போயிருக்கலாம் இந்த மாதிரி நிறையா இல்லைனா அக்ரிக்கு போயிருக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதாவது சில காலேஜில் மட்டும் சீட்ஸ் வந்துருக்கும் ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா காலேஜஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்க காலேஜில் கூட சீட்ஸ் வந்து இருக்காது அதனால் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது லாஸ்ட் இயரோட சீட் மேட்ரிக்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க சரியா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஏசிடி கேம்பஸில் செராமிக் டெக்னாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கம்யூனிட்டிக்கு ஒரே ஒரு சீட் மட்டும் இருக்குது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு இது வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட வேக்கன்சி லிஸ்ட்டு தான் இப்போ நீங்கள் என்னச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கீங்க சரியா அப்போ பாருங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சிவில் இன்ஜினியரிங்க்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பாருங்கள் அண்ணாமலை ஃபேக்கல்டி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் சிவில் இன்ஜினியரிங்க்கு சீட் இருக்குது பிசியில் சீட் இருக்கு பிசிஎம்மில் ஒரு சீட் இருக்குது எஸ்டியில் சீட் இருக்குது சரியா அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டேஸா அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஏயில் ஒரு சீட் இருக்குது எஸ்டியில் ஒரு சீட் இருக்குது சரியா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒன்றத்துக்காகாத காலேஜில் மட்டும்தான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து இருக்கும் மற்றபடி முக்கியமான காலேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து இருக்காது இப்போ ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கே சீட் இருக்குது பாருங்கள் அப்போ அந்த காலேஜ் வந்து எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே என்னச்சு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க சரியா இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான காலேஜ் சரியா உங்களுக்கு பிடிச்சமான காலேஜஸில் சரி இந்த காலேஜ் தான் அட்மிஷன் அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி காலேஜஸை என்ன சொல்லும் பார்த்தா பாருங்கள் இதோட படிஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கேன் எடுத்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரியா செக் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா அது மூலயமா நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துடலாம் ஓகே நமக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டை நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா போனால் கூட நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜை நமக்கு பிடிச்சமான காலேஜை பார்த்து நாம் போடலாம் ஆனால் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் மேனேஜ்மெண்ட் கோட்டை அட்மிஷன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் நம்மளே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாம் என்ன கொஞ்சம் ரெடியாக இருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இதோட பிடிஎஃப் ஐ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ